எல்லாருக்கும் வணக்கம். சாரி டைம் ஆயிடுச்சு, எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. தேங்க்ஸ் மீடியா, பொறுமையாக உட்காந்து, ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மேடை. ஏன்னா ஒர்க் பண்ண எல்லோரும் வெயிட் பண்ணாங்க, கொரோனா பீரியட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி படம் வெளியில் வரும் போது அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமரவேல் சார் சொன்ன மாதிரி எனக்கு சினம் படம் திரையரங்கில் வரணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு திடமாக இருந்தேன். ஏன்னா ஆடியன்ஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக ஏன்னா இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்துட்ருப்போம், நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம கோவப்பட்டிருப்போம். பட் இது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கோவப்பட்டு ஒரு பெருசாக நம்மளால் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும். பட் இதே மாதிரி பாரி வெங்கட்ன்ற ஒரு கதாபாத்திரம், தேங்க்ஸ் டு குமரவேல் சார், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், குற்றம் 23 இருக்கட்டும் போலீஸ் ட்ரெஸ் போட்டு பண்ணியிருக்கேன். பட் அதுக்கும் இதுக்கும் அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர், ஏன்னா அது ஒரு SI பாரி வெங்கட், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஒரு அழகான குடும்பம், ஒரு எமோஷ்னல் விஷயம் கலந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரங்கள். அதே மாதிரி என்னோட நடிப்பும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அண்டர் பிளே பண்ணேன். ஸோ என்னோடய முந்தைய படங்களை நீங்கள் பார்த்ததுக்கும் இதில் நீங்கள் பார்க்க போகிற அருண் விஜய்க்கும் டோட்டலாக அண்டர் பிளே பண்ணி இந்த கேரக்டர் பண்ணேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா அவர் எழுதின சீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழுத்தமான சீன்ஸ். ஏன்னா தடையறதாக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட்டாக அப்படி பார்த்து ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ண உடனே அதோட அர்த்தம் புரியும். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கன்வே பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தட் ஸ்பேஸ் இன் த ஸ்கிரிப்ட் சார். ஸோ ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல, இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். யானை என்னை வந்து தேங்க்ஸ் டு ஹரி சார், இங்கே என்னை வந்து நான் இப்போது டூர் போனேன். ஸோ எல்லாரும் ரவியப்பா ரவியப்பான்னு தான் கத்துறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு பட்டி தொட்டிலாம் கீழே வந்து அப்படியே நம்ம அவங்க வீட்டு பையனாக எடுத்துகிட்டு இப்போ எல்லா லேடிஸ் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ பாசத்தை காமிச்சாங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படமும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை நான் பண்ணுறோம் அண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு அப்பா, முதல் நான் வந்து கதை இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கேன்ப்பா, இது பண்ணலாம் நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு அப்பா வந்து சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு உடனே ஒரு என்கரேஜிங்காக சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்பா வந்து எப்போதுமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க, பட் என்னமோ என் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில் சரி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதையை கேட்டவொன்னே அப்பா இந்த படம் பண்ணதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸ், எல்லாமே ரியலிஸ்டிக் லொக்கேஷன்ஸ், ஏன்னா எல்லாமே டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸ். ஸோ அதில் வந்து அப்பாவோட சப்போர்ட் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அவங்க முன்னாடி நின்று நிறைய விஷயங்கள் அங்கே நடந்து முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ அப்பா ஃபார் தட், ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஒரு ஆக்டராக இந்த படத்தில் வெறும் ஆக்டராக தான் இருந்தேன், ஏன்னா ஒரு குற்றம் 23 தடமெல்லாம் நான் வந்து நம்ம அறிவுரை சார் சொன்ன மாதிரி ஐ வாஸ் டோட்லி இன்டு ப்ரொடக்ஷன், பிகாஸ் அதுவும் பார்த்துட்ருப்பேன் இதுவும் பார்த்துட்ருப்பேன், ஏன்னா தட் வாஸ் அது பண்ணு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஐ குட் ரிலை அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓன்லி இந்த ஆக்டிங்கை மட்டும் நான் பார்த்தேன். So thank you everyone, in the silver master, thank you so much, enoda favorite, one of my favorite masters, அப்புறம் கோபி சார் thank you sir. அதாவது என்ன அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார், நான் தான் கொஞ்சம் சில விஷயம் சார் கரெக்டாக வந்துட்டு இருக்கேன் சார், ஒன்றும் கவலைப்படாங்க சூப்பராக இருக்குன்னு வரும். பட் அவுட்புட் வந்து அவர் மாதிரி, அதாவது எந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் விஷுவல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த கதைக்கு என்ன கொடுக்கணுமோ அது அவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்காரு. ஸோ யூ வென் யூ சீ த ஃபிலிம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரியலிஸ்டிக்காக அவ்வளோ விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சில விஷுவல்ஸ். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் காளி தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தடையறதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு, அது ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம். ஸோ த்ரூ அவுட்டாக அவரும் என் கூட ட்ராவல் பண்ணுவார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏன்னா ஒரு ஒரு எமோஷனல் இது விஷயத்துக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பீடு சஸ்பென்ஸ் விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும், அது வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் ஒரு என்கேஜிங்காக வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் மேம் பாடலாசிரியர்கள் பிரியன் சார்,
Ma'am, thank you so much. And Karki sir, thank you for giving me lovely, lovely lines. And இந்த படத்துலையும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஏக்நாத் சார், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ரொம்ப அழுத்தமான ஒரு வரிகள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஷபீர், தேங்க்யூ ஸோ மச் படி. ஸோ ஐ யூஸ் டு லவ் இஸ் சாங். யாயும் எல்லாரும் அதை பற்றி சொன்னாங்க. அண்ட் குமரவேல் சார் வந்து அவரை ரெஃபர் பண்ண உடனே ஐ செட் போகலாம் சார், நம்ம போகலாம். ஏன்னா பிகாஸ் இந்த இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக், பாடல்கள் மட்டும் இல்லை, இதில் ரீரெக்கார்டிங் தான் ரொம்ப பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அவ்வளோ அழகாக, ஏன்னா பிகாஸ் சார் சொன்ன மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ நான் அந்த தீமை கேட்ட உடனே எமோஷன் நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஷபீர். And you have a very bright future and you're going to rock, bro. And thank you for making me sing. Romba romba nandri. And adedo ellarum periya vaartha aala vandhaanala compare pandranga thaleva appadi illa voice vandu I just lent my voice and thanks ellarume. So no comparison, Kamal sir is Kamal sir. So thank you everyone. And ராஜா மாமத் சார் எடிட்டர். ஸோ நைட்டு எப்போ இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது வருஷம் சார் இந்த ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டால் உடனே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஏன்னா அவரோட பங்களிப்பும் பெரிய பங்களிப்பு. அண்ட் மைக்கேல், தேங்க்யூ மைக்கேல், எங்களோட ஆர்ட் டைரக்டர். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சொன்னார், ஜிம்முக்கு வந்து என் ஜிம்மை அவர் வந்து ரெடி பண்ண சொன்னேன், ஏன்னா அந்த வார் ஹார்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறத வந்து அவர் தான் ரெடி பண்ணார். ஸோ தேங்க்யூ மைக்கேல். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் சரவணன் சார், கார்த்தி, எல்லாருக்கும் நன்றி. ஸோ மற்றபடி ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாரும், மகேஷ், தினேஷ், ராஜா சார், தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமாக எல்லா ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச எல்லாருமே வந்து ஸோ ஒரு ஃபேமிலியாக பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக அவங்கவுங்களோட உழைப்பை சும்மா வந்தோம் நடித்தோம் போனோம்னு இல்லாமல், இல்லை வந்தோம் பண்ணிட்டு போனோம்னு இல்லாமல், அவங்கவுங்க அவங்களோட சொந்த படமாக நினச்சி அவ்வளோ உணர்ந்து இந்த ஒரு ஒரு விஷயமும் பண்ணாங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர்ஓ சுரேஷ்ரா சார் அண்ட் ரேகா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும், ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படம். நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு முயற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஃப்ளாரப்ப நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் இது ஒரு யதார்த்தமான ஒரு அழகான, நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னோட கடைசியாக வர அந்த கோபமும் நிச்சயமாக உங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தோட கோபமாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. அந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சாரி, என்னோட ஒய்ஃப் ஆர்த்தி, ஷீ அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டைலிஸ்ட்டு. படத்துக்கு மட்டும் இல்லை, என்னோட லைஃபுக்கும் அவங்க தான் ஸ்டைலிஸ்ட்டு. நான் இது எங்கேயுமே சொன்னதில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி. எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறீங்களே, என்ன அப்பப்போ பயங்கரமாக இருக்குன்னு, அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் தட் டைம். அவங்க ரெடி ஆகிறோம் இல்லையா, ஏமா நான் என்னமா போடுறது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் பூர்வி, லவ் யூ மை டாட்டர் ஆர்னவ். அவர் தான் பயங்கர எக்ஸைட்டட், படத்தை பார்த்துட்டார் அவர். ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். தேங்க்ஸ் ஆர்னவ். அண்ட் பிரீதா, எவ்ரி ஒன், அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அம்மா தான் வந்து நான் டென்ஷனாக இருந்த விட அம்மா தான் பயங்கரமாக டென்ஷனாக இருப்பாங்க. இந்த படம் வந்து கரெக்டாக வந்துடணும், அந்த டைமுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இது வெளியில் வருது அப்படின்னும் போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் கொடுக்க அந்த ஆதரவு தான் எங்கள் டீம் ஒட்டுமொத்த டீமுக்கும் அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கம் நீங்கள் கொடுக்கறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.